எழுத்து, பேச்சு, என்னுடைய சினிமா, இது எல்லாமே நீங்கள் கொடுத்தது. நம்முடைய பேச்சு தான் நான் சினிமாவில் கொண்டு வந்தேன். நம்முடைய பழக்க வழக்கம், நம்ம எப்படி உடை உடுத்துகிறோம், நம்முடைய கல்யாணம் எல்லாம், நம்முடைய கோபம், நம்முடைய அன்பு எல்லாத்தையும் தான் நான் படத்தில் கொண்டு அப்படி ஒன்று ஒன்றா கொடுத்து கொடுத்துட்டே இருந்தேன். பள்ளிக்கூடம் படம் பார்த்துருக்கீங்கள, என்னுடைய படம் வந்த பிறகுதான் கடலூர், பண்ருட்டி, விருத்தாசலம், நெய்வேலி இது மாதிரிங்கிற பேரே உலகத்துக்கு தெரிய வந்துச்சு சினிமாவில். அது வரைக்கும் மதுரை சினிமான்னா மதுரையில் பேசுகிற மாதிரி பேசுவாங்க, கோயம்புத்தூரில் பேசுகிற மாதிரி பேசுவாங்க, இது மட்டும்தான் சினிமா. நம்ம படம் வந்த அப்புறம்தான், அழகி வந்த அப்புறம்தான், அது 9 ரூபா நோட்டுலாம் வந்த பிறகுதான் என்னை கேட்டாங்க. அது மறுமலர்ச்சி வந்தப்பவே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஒரு கதை எழுதியிருந்தேன், வெள்ளை மாடு. வெள்ளை மாடு கதை பேர் என்ன? எங்கள் வீட்டில் 2 மாடு இருந்தது, வெள்ளை மாடு, கருப்பு மாடு. அந்த வெள்ளை மாடை நான் வளர்த்தேன். எங்கள் ஐயா வந்து திருவண்ணாமலை சந்தையிலிருந்து பிடிச்சி வந்தார். அந்த மாடை எப்படி அவர் தேர்வு பண்ணி பிடிச்சி வந்தார், அது எப்படி நடந்து வந்து வீட்டுக்கு வந்து, நாங்கள்லாம் எப்படி இருந்தோம், அதுக்கு புல்லு தயார் பண்ணி வச்சுருந்தோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாட்டோட எப்படி பழகணும், வளர்ந்தோம், பிறகு அந்த மாடு எங்களை விட்டு பிரிஞ்சு போகுது. மறுபடியும் ஒரு 14-15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வறுமையில் விற்றுடுறோம். அந்த மாடு எங்களை அடையாளம் காணுது, எங்களுக்கு அந்த மாடை தெரியல. ஒரு இடத்துல வந்து அது அப்படியே வயிறெல்லாம் ஒட்டி போய், கொம்பு ஒடிஞ்சு போய், சும்மா இழுத்துட்டு கிடக்குது. அப்போ போய் தாங்கி பிடிக்கும்போது என் கையை நக்கி விடுது அந்த கதையில். அப்போ தான் எனக்கு தெரியுது, ஐயா இது வெள்ளை மாடு அப்படின்னு சொல்கிறது. மருத்துவர் ஐயா அவங்க, நீங்கள் வந்து எல்லோரும் மருத்துவர் ஐயா பற்றி பெருமையாக பேசுவாங்க, எதுக்கு பேசணுங்கிறது தெரியல யாருக்கும். நமக்கான உரிமைகளை போராடுன்னு கற்றுத்தந்தவர் ஐயா இருங்க. பெரியார், தந்தை பெரியாருக்கு பிறகு தமிழ் மண்ணில் யார் அதை சொல்லி கொடுத்துருக்காங்க? எல்லாம் நம்மக்கிட்ட இருக்க ஓட்டை பிடுங்கிறதுக்கு, பொறிக்கி திங்கிறதுக்கு தான் வரான் எல்லாரும். ஆனால் பெரியார் படத்தை போட்டுக்கிறதுக்கு, அண்ணாதுரை படத்தை போட்டுக்கிறது, அம்பேத்கர் படத்தை போட்டுக்கிட்டு செய்யாத வேலையெல்லாம் செய்கிறது தான் இவங்க அரசியல். தொடர்ந்து ஐயா போராடிக்கிட்டே இருக்கார், எப்படியாவது இந்த மக்களை மேலே கொண்டு வரணுமான்னு பார்க்குறாரு. அப்புறங்க நான்லாம் வந்துங்க நிறைய முறை எனக்கு வாய்ப்பு வந்தது, தப்பாக எடுத்துக்கூடாதுங்க, இதை நான் ஒரு அவமானமாக நினச்சேன். ஏன்னா அந்த கூட்டத்தோடு போய் என்னால் போய் நிற்க முடியாது. 9 அரசாங்க விருது எனக்கு கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு முறை தான் நான் போய் வாங்கியிருக்கேன். ஏன்னா தகுதி இல்லாத ஆட்களும் என் கூட வந்து நிற்கிறான், அப்படி ஒரு கோபம் எனக்கு. இதில் இது வேணாம்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கு நான் வந்து இங்கே பேசுகிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லைங்க, எனக்கு போதுமான நிலைமை இருக்குது. எங்கள் ஐயா தாத்தாவோட நிலைமை இருக்குது, பசங்களை நல்லபடியாக நான் வளர்த்துட்டேன், எனக்கு எதுவுமே பிரச்சனையே கிடையாது. உண்மையிலே மகிழ்ச்சியான ஆள் நான் தான். ஆனால் இப்படி வந்து நின்ன அப்புறம் நிச்சயமாக நீங்கள் எனக்கு ஓட்டு போட போகிறீங்க, நான் வெற்றி அடைய போகிறேன். அதன் பிறகு இருக்கு பாருங்க, அதன் பிறகு என்னுடைய போராட்டம் நினைச்சு பாருங்க. ஏன்னா நீங்க 10 உறுப்பினர்கள் நம்ம நிக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில், 10 பேரையும் அனுப்பி வச்சிங்கன்னா நாங்க 10 பேர் போய் அங்க வந்து என்னவோ சாதிச்சு கொடுப்போம். ஆனா நீங்க அப்படி செய்வீங்களா? ஒன்னும் உருப்படாதவனை, விளங்காதவனை, அதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் இப்படி சொல்றதுக்கு. போன முறை நின்னவங்க யாரு, அதுக்கு முறை நின்னது யாரு? இல்லை இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் போன முறை 38 சீட்டு திமுகவுக்கு, அதுக்கு முன்னாடி 39 சீட்டு அதிமுகவுக்கு, அதை வச்சு என்ன செஞ்சாங்க? ஆனால் நம்மக்கிட்ட கிடைச்சது என்ன? ஒன்று கிடைக்கும், ஒன்று கிடைக்காமல் போகும். அதை வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய காரியத்தை நம்ம சாதிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த 10 இடத்தையும் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? பெரிய புரட்சி நடக்கும். அதனால் மக்களை நீங்கள் வந்து
இது நம்மளோட பிரச்சனைன்னு நினைக்கல. நான் வந்திருக்கிறது உங்களுக்காக தான் வந்திருக்கேன். ஐயா நீங்க என்ன என்ன தப்பா நினைக்காதீங்க. என் மக்களுக்காக இனி வரும் காலம் மக்களுக்காக ஐயா என்ன சொல்றாங்களோ அதை செய்யறதுதான். எங்களுக்கெல்லாம் வேற வேலை கிடையாது. படம் என்ன தான் நீ எடுத்து எடுத்து என்ன ஆகப்போது? எடுத்த படத்தை பாருங்கய்யா. என் மக்களை இப்படி விட்டு நான் சினிமா எடுத்து நான் என்ன செய்ய போறேன்? கொடுமை. தமிழ்நாட்டிலேயே 30-32 மாவட்டங்கள்ல இருக்கு. 38 மாவட்டம் மிகவும் பின்தங்கியது கடலூர். ஏன்? எல்லாம் அங்கே தானே விளையுது. தமிழ்நாட்டிலே அதிக உணவு உற்பத்தி பண்ணுறது வெறும் நெல் விளையாடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அது நெல் மட்டும்தான் விளையும். இங்கே விளையாது ஏதாவது இருக்கா? எல்லாமும் நம்ம ஊரில் தான் விளையுது. ஆனால் பின்தங்கி இருக்கிறது காரணம் என்ன? இதை தான் நீங்கள் சிந்திக்கணும். அவ்வளோ மோசமான நம்ம கல்வியில் கடைசி தான், பொருளாதாரத்தில் கடைசி தான், வேலை வாய்ப்பே நம்மக்கிட்ட கிடையாதே. வேலையே இல்லையே. எல்லாம் டிக்கெட்டில் உட்காந்துக்கிட்டு ஊருக்கு அதையே பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கான். எல்லாம் பாதி பேர் சாரே கடையில் நிற்கிறான். எவனுக்கு உடம்புல தெம்பு இல்லை வேலை செய்கிறதுக்கு? பொம்பளைங்க இருந்து குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு எல்லாம். இந்த பொம்பளைங்க மட்டும் இல்லைன்னா அழிஞ்சு போயிடுவானுங்க எல்லாரும். நம்முடைய இன்றைக்கு இந்த குடும்பங்கள் உயிர் வாழறதே நம்முடைய தாய்மார்களால் தான். ஏன்னா அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டாந்து விட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் கடலூர் மாவட்டத்தில் தான் தமிழ்நாட்டிலே அதிகப்படியான போதைப் பொருட்கள் வகுப்பு வரைக்கும் வந்தாச்சு. இந்த பிள்ளைங்களை எப்படி வளர்க்க போறீங்க? ஒரு பக்கம் சாராயம், ஒரு பக்கம் போதைப் பொருள், ஒரு பக்கம் வேலை இல்லை, ஒரு பக்கம் நம்முடைய உற்பத்தி பொருளுக்கு விலை கிடையாது. நெய்வேலிக்காரன் வந்து நம்ம 5 அடி 6 அடி 10 அடியில் இருந்த நிலத்தடி தண்ணீரை இப்போ கடைசியாக நான் போர் போட்டேன் பத்திரக்கோட்டையில் 860 அடி. 800 இதுக்கு மேலே அந்த பூமி எங்கே நோண்டுறது நான்? 7.5 லட்சம் ஆச்சு இலவசமாக. யார் சொல்லுங்கண்ணா? இலவசமாக மின்சாரம் கொடுத்த பெருமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய நிலத்தடி நீரை எடுத்து அதை ஒழிச்சு கட்டிட்டு எங்களை பரதேசி ஆக்கிட்டு மின்சாரத்தை வந்து இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க சாமி. மின்சாரத்தை வச்சு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னைக்கு காலையில் நான் குளிக்காமல் வந்தேன். சொல்லணும், தண்ணி கரண்ட் இல்லை. காலையில் எழுந்து நான் வெளியே வரணும்னு பார்க்குறேன், கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லைன்னா என்னாச்சு? தண்ணியில் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. தண்ணி வேணா எங்கே போய் எடுப்பீங்க? 860 அடிக்கும் கீழே போகணும். இதை எடுத்தது நெய்வேலி இல்லக்கரி நிறுவனம் தான். அங்கே நிலம் கொடுத்த என் மக்கள் எல்லாம் பரதேசி ஆகி அனாதை ஆகி வேலை இல்லாமல் சொந்த இடத்த விட்டு உறவுகளை விட்டுட்டு எங்கேயோ போய் கிடக்குறாங்க. அவங்களுக்கு இழப்பீடு இதுவரைக்கும் தரல. ஐயா எத்தனை போராடி இருப்பாங்க, எத்தனை ஆண்டு கால போராட்டம். போராட்டங்கிறது தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று தாங்க போராடி இருக்கு. அதன் பிறகுதான் கம்யூனிஸ்ட்லாம் சரி நம்மளை ஏதாவது தப்பாக நினைப்பாங்களோன்னு அப்படி வந்து பார்ப்பாங்க. இப்போ எங்கேயாவது தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்குதா? பிரச்சனையே இல்லையா? யாருக்கும் உங்களுடைய போராட்ட குணத்தை ஒழிச்சிட்டாங்க. அதை உயிரோட வச்சிருக்கிறது நம்ம கட்சி மட்டும்தான். நீங்க என்ன வந்து நான் இதுக்கு மேலே சொல்லணுமாங்க, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன் வாக்களுக்கு எதுக்குடா வா பாதம் தொட்டு வணங்குறேன்? இவன் திருடித்திங்கிறதுக்கு பாதம் தொட்டு வணங்குறேன்னுவான். நான் அதை சொல்லலை. உண்மையிலேயே என் மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும், என் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு தரணும், நிறைய செய்யலாம். ஒன்றும் இல்லைங்க, இந்த முந்திரி இருக்குல்ல, வெளிநாட்டு முந்திரிக்கு அவ்வளோ வேலை, நம்ம முந்திரிக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு வாழைப்பழம் இருக்கு பாருங்கள், நான் பார்க்குறேன் இந்த கரூரில் ஒரு வாழைப்பழம் 32 ரூபாய்க்கு அது வந்து இந்த அதில் தேனில் ஊற வச்சு இந்த சோலாரில் வச்சு கொடுக்குறான். அதை பகுப்பு பண்ணி விற்கணும். ஒரு பலாப்பழம் 3000-4000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க கேரளாவில். 3000 இந்த நம்ம மக்கள் அந்த வாங்கிறதுக்கு ஆள் இல்லாமல் ரோட்டில் வச்சுட்டு அந்த புழுதியில் உட்காந்துட்டு கிடக்குது நாள் முழுக்க. அது பழுத்து போச்சுன்னா தூக்கி குப்பையில் போட்டு போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஏன் என் மக்களுக்கு பண்ணித்தரல? ஏன் சரி, நான் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தேன் இதெல்லாம். அதுக்கெல்லாம் திட்டம்லாம் என் கையில் இருக்கு. அதெல்லாம் ஒரு காசே கிடையாதுங்க, ஒன்றுமே இல்லைங்க. அதையெல்லாம் பண்ணி கொடுத்தா என் மக்கள் வந்து தானாகவே அவங்கவுங்க சம்பாதிச்சுப்பாங்க. பொங்கலுக்கு பரிசு கொடுக்குறாங்களாம். அந்த
அந்த உணவை வந்து உற்பத்தி தரவன் உழவன், அவனுடைய பண்டிகை. அவனுக்கு நீங்க யாரு பரிசு தரது? அவனுக்கு ஒரு கிலோ பச்சரிசி வரிசையில் இன்னைக்கு வச்சு. நீங்க என்னைக்கு இதெல்லாம் உணர்ந்து புரிஞ்சு நமக்கு எந்த அரசியல் வேணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கு தான் நமக்கு விடுதலை. நான் உங்களுக்காக என்றைக்கும் உழைக்க நான் தயாராக இருக்கேன். என்ன மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து தேர்ந்தெடுங்க. ஐயாவுக்கு இன்றும் நான் கடமைப்பட்டிருக்கேன். சின்னையாவுக்கு என்றும் நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். வெள்ளம்போல் வெள்ளம்போல் தமிழர் கூட்டம், அது வீரம் மிக்க கூட்டம், வீரத்திற்கு பஞ்சமில்லாத கூட்டம். இந்த பகுதி மக்கள் வீரத்தையே விளைவிக்கின்ற மக்கள். இந்த பகுதி மக்கள் இந்த பகுதியிலிருந்து 3 தொகுதிகள் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணனும் கோவியும் ஏனைய பொறுப்பாளர்களும் கூட்டியிருக்கிறார். ஆக சொல்ல வேண்டிய செய்திகளெல்லாம் அழகி படம் இப்பொழுது மறுபடியும் மீண்டும் வந்திருக்கிறது. 22 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வரும்போது சொன்னார், எனக்கு நான் அழகே பார்க்கணும்னு ஆசை. அவர் படம் எல்லா படமும் பார்த்துட்டேன். ஆக இந்த மண்ணினுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, பழக்க வழக்கங்களை, மொழியை, வாழ்நிலையை, வாழ்க்கை தரத்தை, வறுமையை, வறுமையை தவிர வேற என்ன இருக்கு? நான் வரும்போது சொன்னார், எங்கள் ஊரில் கூட அப்படித்தான் சொல்லுவோம், மல்லாவட்டம் மல்லாவட்டம். அதன் பிறகு மல்லாவட்டம்னு சொன்னால் ஒரு மாதிரியாக இருந்து வேறு கடை அப்படின்ட்டு இருக்கு. மல்லாக்கொட்டை தான் சரியான வார்த்தை. ஆக இப்படி இந்த மண்ணினுடைய வாசனை, மண்ணுக்கு வாசனை உண்டு. நீங்கள் நியூயார்க்கில் சென்று, அமெரிக்காவில் நியூயார்க்கில் சென்று அங்கே ஒரு தமிழை பார்க்கும் பொழுது, தமிழை பேசும் பொழுது, நம்முடைய தங்கர் பச்சானம் அங்கே பக்கத்தில் இருக்கும்போது 2 பேரும் கட்டுப்பிடித்து கொள்வார்கள். நீ எந்த ஊர்? நான் இந்த பத்திரக்கோட்டை. நீ என்ன ஊர்? விருதாஜலம். அதெல்லாம் நாமெல்லாம் மண்ணின் மைந்தர்கள், ஒருதாய மக்கள் என்று. அதான் மண் வாசனை. அது எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த மண் வாசனை என்று ஒன்று உண்டு. தன்னை அறியாமலேயே ஒரு பாசம் ஏற்படும். அப்படிப்பட்ட இந்த பகுதியிலே, இந்த தொகுதியிலே வாழ்கின்ற, கடலூர் தொகுதியிலே, 6 சட்டமன்ற தொகுதியிலே வாழ்கின்ற பெருமைக்குரிய மக்களே, வாக்காளர் பெருமக்களே, இது கூடியிருக்கின்ற அருமை வாக்காளர்களே, எனது பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் தங்கர் பிச்சான் அவர்களை ஆதரித்து மாம்பழ சின்னத்திலே வாக்களிக்க காத்திருக்கின்ற உங்கள் அனைவரையும், அதே நேரத்தில் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற ஜனநாயக கூட்டணியினுடைய அனைத்து நிலைகளிலும் இருக்கின்ற தலைவர்களே, மேடையில் வீட்டிருக்கின்ற தலைவர்களே, அருள்மொழி, ஆர்ஜி உள்ளிட்ட முத்துகிருஷ்ணன், கோபி, ஏனைய தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவரை எதிர்த்து என்னமோ சொல்றாங்க கிராமத்தில், தெரியாம குசு
அவருக்கு இவருக்கு சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை. இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? மறுபடியும் சொல்லட்டோமே, சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை. அதனால நீங்கள் ஏமாறக்கூடாது, நீங்கள் ஏமாறக்கூடாது. ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் ஏமாளிகளாக இருக்கக்கூடாது. அதனாலதான் இதை இந்த பாட்டை சொன்னேன், ரெண்டு வரி. இந்த பொதுவாக ஒரு சொல்லுவாங்க, இந்த திமுக கூட்டணி எவ்வளோ காங்கிரஸ் இன்னும் சொல்லுவாங்க. அது இந்த குதிரை வேலை ஏறி போகிறான், கீழே தள்ளி எடுத்து குதிரை கூப்பிடுறாங்க. சரி, கீழே தள்ளி எடுத்துன்னு நான் பார்த்தா அந்த குதிரை குழியும் பறிச்சுடுறோம். குதிரை கீழே தள்ளதும் இல்லாமல் குழியும் பறிச்சுடுத்தோம். குழி பறித்த குதிரை சும்மா இருக்கக்கூடாதா? உடனே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அப்படின்னு கேட்குறோம். இது எப்படி இது? அதனால் ஜாகிரதையாக இருங்க, நீங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க, பத்திரமாக இருங்க. பணம் வரும் போகும், பணம் தங்கர் பெஞ்சாட்ட பணம் இருந்ததுன்னா இன்னும் பத்து அழகு படத்துக்கு எடுத்துட்டுருவேன். கதாநாயகன் கதாநாயகி எங்கே தேர்வு பண்ணுவார், அவர்கிட்ட பணம் ஏது, பாவம் கடலில் இருக்கார். சொல்லுதானே, எனக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு நீங்கள் கடலில் தான் இருப்பீங்கன்ட்டு. இந்த கடலோர் தொகுதி அறிவு சார்ந்த மக்கள், அதிலும் குறிப்பாக பெண்கள் வாழ்கின்ற மாவட்டம். ஒரு பெண்ணு ஐஸ்வர்யா என்ற பெண்ணு, மருங்கூர்னு ஒரு ஊர் பண்ரூட்டி தொகுதியில். அது ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணுச்சு, ஐஸ்வர்யா இந்தியாவிலேயே ஐஏஎஸ் தேர்வில் 26வது இடத்துல வந்த பெண்ணு, 26வது இடம். அதுக்கு அந்த மாதிரி வந்துட்டு சொந்த மாநிலத்திலே போட்டுருவாங்க, அதே மாதிரி இங்கே போட்டாங்க. போட்டு ஒரு நாள் நான் வாழ்த்து சொன்னேன், அந்த ஐஸ்வர்யா சொல்லிச்சு, ஐயா இது உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னுச்சு. ஏன்னா ஐஏஎஸ் தேர்வில் கூட ரிசர்வேஷன் இருக்குதா, நான் எம்பிசியாக தான் இது பண்ணிக்கிறேன், அதுதான் வாங்கி கொடுத்தேன், ஐஏஎஸ் தேர்வில் கூட ரிசர்வேஷன் இருக்கான்னு கேட்டேன். இல்லைங்க ஐயா, ஒரு ஐஏஎஸ் எழுதணும்னா முதல்ல ஒரு டிகிரி வேணும், ஒரு பட்டம், ஒரு பிஏ பிஎஸ்சி எம்காம் எம்எஸ் ஏதோ ஒன்று, பிஇ ஏதாவது, டாக்டர் கூட எழுதலாம், எம்பிபிஎஸ் டாக்டர் என்ன மாதிரி, நாங்கள் கூட அப்போ எழுதியிருக்கலாம் என்னமோ எழுதாத விட்டேன். எழுதியிருந்தால் இந்த மாதிரி வந்தீங்க, கஷ்டம். இது கஷ்டம்னு இல்லை, உங்களை பார்க்க முடியாதுல்ல. அப்போ சொல்லிச்சு, ஐயா ரிசர்வேஷன் ஐஏஎஸ்ல இல்லை இல்லை, ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் இதில் எழுது ஐஏஎஸ் எழுதுறதுக்கு ஒரு பட்டப்படிப்பு வேணும், அந்த பட்டப்படிப்பை அண்ணா யூனிவர்சிட்டியில் எனக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த எம்பிசி கோட்டாவில் எனக்கு கிடைச்சிது, நான் டிகிரி பிஇ முடித்தேன்.
அப்போ அதற்கு காரணம் எம்டிசி தானே, நீங்கள் தானேன்னு அழைப்பிடல. எனக்கு அவ்வளோ சந்தோஷம், பரவாயில்ல. அது அது அக்கா அதுவும் ஒரு ஐஏஎஸ், எல்லாம் அந்த மருங்கூரில். அந்த தம்பியும் இப்போ யோசிச்சுட்ருக்குறான். ஒரு நாள் என்ன, சென்னையில் நான் போயிட்டே இருந்தேன், ரெட் சிக்னல் சிவப்பு விளக்கு, ஏ ஒருத்தன் ஒரு பையன் ஸ்கூட்டரில் அப்படியே பின்னாலேயே வந்துட்டு இருந்தான் என் காரோட. நான் டிரைவர்கிட்ட சொல்லி, ஏய் அந்த பையன் கூட வரான், அவனை நிறுத்து, கார் நிறுத்த அவனை கூப்பிடுன்னு. அவன் வந்தான். என்னப்பா அப்படின்னு, ஐயா உங்களை பார்க்கணும், ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துருன்னு சொன்னான். எடுத்துக்கிறேன். என்ன பண்ணுறேன், நான் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் போயிட்டுருக்கிறேன் மருங்கூர் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், தம்பி நீ ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ணி கலெக்டர் ஆகும்போது நான் உனக்கு ஒரு நாள் கார் ஓட்டுறேன்றான், ஒரு நாள் கார் ஓட்டுறேன்னு சொன்னேன். அவனுக்கு அளவு இழந்த மகிழ்ச்சி. இதெல்லாம் பதிவாயிருக்கு என்னுடைய முகநூலில் போட்டிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி பெண்கள் அப்படி படிக்கிறாங்க, ஆண்களை விட பெண்கள் அவ்வளோ நல்லா படிக்கிறாங்க. அதனால்தான் 19 வயசு கீழே இருக்கிற பெண்களை பெண் தெய்வம்னு நான் சொல்கிறது, 19 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களே பெண் தேவதைன்னு சொல்கிறேன். பெண் தெய்வம் தேவதை ஆகாரா, பெண் இல்லாமல் நாம் கிடையாது, இல்லை உலகமே கிடையாது இல்லையா. அந்த வகையில் நம்முடைய பெண்கள் இப்பொழுது முந்திரி காட்டில் இருந்து வெளியே வந்து நல்லா படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் ஐஸ்வர்யா. நிறைய ஐஸ்வர்யா உருவாகிறாங்க, உருவாக போகிறாங்க, உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நான் பேச வேண்டியதில் என்ன நினச்சிருந்தோன்னா எல்லாத்தையும் அவங்க பொறிஞ்சு தள்ளிட்டார் நம்ம வேட்பாளர். அவர் மாவட்டம் பொறிஞ்சு தள்ளார், ஏன்னா அவர் சினிமாக்காரர் இல்லை. ஆமாம், இந்த கோலத்தில் இப்படி எடுக்கணும், இந்த கோலத்தில் இப்படி எடுக்கணும், இப்படி வாங்கடா இப்படி வாங்கடா அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு வர. அவர் இப்போ அவர் அதை விட்டுட்டு இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்காரு, இந்த மக்களுடைய துன்பங்கள் துயரங்கள் வாழ்க்கை நிலை இதையெல்லாம் மாற்றணும். தன்னால் முடிஞ்சது டெல்லிக்கு சென்று நம்முடைய பிரதமர் மோடி அந்த அரசில் நிறைய நன்மைகளை பெற்று இந்த மக்களுக்கு, இந்த தொகுதி மக்களுக்கு, கடலூர் மக்களுக்கு நல்லது செய்யணும், நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார். நான் அப்பப்போ அவருக்கு சொல்லுவேன். அதனால் இந்த 400 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதற்கு மேலே தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப் போகிறார். 3வது முறையாக நம்முடைய இன்றைக்கி உலக தலைவர்களெல்லாம் பார்த்து வியக்கிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்தியாவில் என்று. உலகத்தில் பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் அவர்கள் இவரிடம் ஆலோசனை கேட்கிறார்கள், இவரை பார்த்து வியக்கிறார்கள். அந்த அளவிற்கு இப்பொழுது 3வது முறையாக அவர் பிரதமராக போகிறார். இவருடைய வாக்கோ அவருக்கு தேவை, ஒரு ஓட்டு எம்பி ஓட்டு, அதை நீங்கள் எல்லாம் இந்த தொகுதியில் மக்கள்லாம் ஒரு 600,000 பேர் ஓட்டு போட்டு அவருக்கு அவரை எம்பி ஆக்கி அங்கே போய் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை அவருக்கு ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுக்க போகிறார் பிரதமராக. நீங்கள் இங்கே ஓட்டு போட போகிறீங்க மாம்பழத்துக்கு, அவர் அங்கே போய் ஓட்டு போட போகிறார் பிரதமரை தேர்ந்தெடுக்க. அதனால் இந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதி இதுவரை இப்படிப்பட்ட ஒரு எம்பியை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றதில்லை. இதுபோன்று யாரும் மக்களுக்காக பாடுபட்டதில்லை, மக்களை பற்றி நினைத்ததில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு
நம்முடைய தங்கள் அவருடைய சேவைகள் இருக்கும் என்று நான் உறுதி அளிக்கிறேன், உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். கை தட்ட மாட்டேங்களா? சொன்னால் தான் கை தட்டுங்களா? இது பொய்யான வாக்குறுதி அல்ல.